ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதாஸ் ஃபுட்ஸ் ஸ்ரீதாஸ் ஃபுட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அதாவது முளை கட்டிய பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது பீஸ் புலாவ் ஃப்ரோசன் பட்டாணி இல்லைன்னா ஃப்ரெஷ் பட்டாணி நீங்க எது வாங்கினாலும் அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நாளைக்கு அதை ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் அதுவா அதுல இருந்து முளை கட்டி வந்துடும் ஸோ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அந்த குக்கரில் வந்து ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு பேலீஃப் ஏலக்காய் ஸ்டார் பட்டை அப்புறம் வந்து ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க 2 பச்சை மிளகாய் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அது கூட ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சால்ட் ஆனதுக்கு அப்புறம் இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு பூண்டு மட்டும் இதுக்கு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை அதை ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிடுங்க இப்போ பட்டாணி வந்து முளை கட்டின பட்டாணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு ஒரு 5 நாள் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அது முளை வந்திருக்கு ஸோ அந்த பட்டாணி தான் நான் வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணுங்கள் பட்டாணியை வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா வந்து நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எது வாங்கினாலும் பாக்ஸில் போட்டு டம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது தானாக முளை வந்துடும் ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பட்டாணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அது வந்து செமி குக் ஆகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அது செமி குக்காக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து 200 ml ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி சோக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள் இப்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க குக்கரில் வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 செகண்ட் 10 லிருந்து 15 செகண்ட் வச்சுட்டு அப்புறம் ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா இப்போ பாருங்கள் புலா வந்து நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் அதை ஜென்ட்லாக வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புலா எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு ஸோ மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 விசில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 லிருந்து 15 செகண்ட் வச்சாலே போதும் ஸோ சூப்பரான புலா வந்து நம்மளது ரெடி ஆயிடுச்சு அதாவது முளை கட்டிய பட்டாணி புலாவ் பட்டாணி வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சமைக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்குது ஏன்னா முளைக்கட்டிய தானியங்களில் வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற தானியங்கள் இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்ரீதாஸ் ஃபுட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்